இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி உங்களோட இமேஜை பயன்படுத்தி அலைக் மோஷனில் எடிட் பண்ணுறது. ஸோ அதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைக் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீன் சைஸை வந்து செலக்ட் பண்ணோம். இந்த 9:16 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய கிரியேட் ப்ராஜெக்டை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய அகன் இந்த ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணணும். ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய இந்த 3 dots செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இதோட கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் ஸ்டேட்டஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இமேஜில் சில எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட் எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை டச் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு எஃபெக்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் 3 effects வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆட் பண்ணக்கூடிய செக்ஷனுக்கு போயிடுவோம். இதில் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பல்ஸ் சைஸ் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஃப்ரீக்குவன்சி ஸ்ட்ரிங்க் அதே மாதிரி க்ரோ அப்படின்லாம் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் கரெக்டாக 8 Hz வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். செகண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய க்ரோவில் 1.2 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கரெக்டான பீட் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். பட் டாப்பில் இருக்கிற இந்த ஹெட்லைனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நமக்கு எஃபெக்ட் வந்து சூப்பராகவே ஆட் ஆகிடுச்சு. அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஹார்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசெக்ட்ரல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சிம்பிள் ஸ்டார் ஃபில் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாட்டமில் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டும் நமக்கு ஆட் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 3 options வந்து காமிக்கும். இதில் ஃப்ளை ரைட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எஃபெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஆட் எஃபெக்ட் அகைன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த தடவை ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் க்ளோ ஸ்கேன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அட்ஜஸ்ட் செய்யணும். ஸோ அதுக்காக அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜஸ்ட் டச் பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்கான டேப் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் இந்த ஆப்ஷனை ஃபுல்லாக மைனஸில் செட் பண்ணிக்கோங்க. இதை மைனஸில் செட் பண்ணதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி தான் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். கீ ஃப்ரேம் அப்படின்றது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து இருக்கும். இதை ஜஸ்ட் டச் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஃப்ரேம் பாயிண்ட்ல இருந்து எது வரைக்கும் நமக்கு இந்த க்ளோ ஸ்கேன் எஃபெக்ட் ப்ளே ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அகைன் நம்ம இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கனை அகைன் வந்து இந்த மாதிரி டச் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நான் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும் இந்த க்ளோ ஸ்கேன் எஃபெக்ட் வரா மாதிரி இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரைட் டு லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி 2 times இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிட்டு செகண்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறப்ப அப்படியே நீங்கள் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோவில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த க்ளோ ஸ்கேன் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி எங்கெல்லாம் க்ளோ ஸ்கேன் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துலலாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக டாப்பில் இருக்கக்கூடிய க்ளோ ஸ்கேன் அப்படின்ற டைட்டிலில் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டுக்கான டேபும் க்ளோஸ் ஆகிடும். இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சிம்பிளாக இதில் ஒரு பிளாக் ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பிளாக் ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவில் இருந்து இந்த பிளாக் ஷேடோ இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடோ இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பாட்டமில் இந்த பிளாக் கலர் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறப்ப பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அகை நம்ம கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கிட்டு
இந்த தடவை லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிரிக்ஸ் வீடியோல இருக்கக்கூடிய பிளாக் கலரை ரிமூவ் பண்றதுக்காக அந்த வீடியோ இந்த மாதிரி டச் பண்ணிக்கிட்டு கீழே வரக்கூடிய பிளெண்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணுங்க. லைட்டன் அப்படின்றத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லே ஸ்க்ரீன் இருக்கும், இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த பிளாக் ஷேடோக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஈஸியாகவே ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த பிளாக் கலருக்கு மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் இந்த ட்ராக்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்து நம்ம கிராப் பண்ணணும். இந்த ட்ராக்ஸோட எண்டிங் பிளேஸ்க்கு வந்துக்கோங்க. எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ட்ரிம் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் லைனுக்கு நேராக மூணுமே டச் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த ஐ ஐக்கான இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூணுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு தேர்டில் இருக்கிற இந்த ட்ரிம் ஐக்கான டச் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக வந்து ட்ரிம் ஆகிடும். இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு அப்படியே இந்த வீடியோ நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் சேவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.